தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 22வது உச்சி மாநாடு. ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மின்சார வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் காற்று மாசு குறைவதுடன் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் குறையும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில் அடுத்த ஆண்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மதுரையில் முன்னோடி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தெற்கு மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு. சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் அறிவிப்பு.